கிருஷ்ணகிரி மாவட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் அருந்ததி சமுதாய மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட நிலத்தினை அபகரித்து வைத்தவர்களிடம் இருந்து வீடு கட்ட அந்த நிலத்தினை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே உள்ள நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்த அருந்ததியார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் தாங்கள் நாயக்கனூர் கிராமத்தில் கடந்த 1990 24 குடும்பங்களுக்கு தனித்தனியாக தமிழக அரசால் பட்டாவுடன் நிலம் வழங்கப்பட்டது. அந்த நிலத்தில் குடிசை அமைத்து வேலைக்காக அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவதால் அதே பகுதியில் வசிக்கும் கோவிந்தசாமி என்பவர் எங்கள் குடிசைகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இது குறித்து கடந்த 2018 முதல் 10 முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளார். எனவே இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்கு பசுமை வீடு திட்டத்தில் வீடுகள் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வீடு கட்டிக்கொள்ள தங்களுடைய நிலத்தை தனிநபரிடம் இருந்து மீட்டு மீண்டும் நிலத்தினை அளந்து கொடுக்குமாறு கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரவ அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து செய்துள்ளனர். தங்கள் நிலத்தை கேட்டால் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். எனவே தற்பொழுது எங்களுக்கு இலவச வீடு கட்டி கொள்ள ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள நிலத்தை தர மறுக்கிறார். ஆகையால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தமிழக அரசால் வழங்கப்பட்ட அந்த நிலத்தை மீட்டு வீடு கட்டிக்கொள்ள உரிய அனுமதி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளனர். இதற்குண்டான பேட்டியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் ஒன்றியம் நாயக்கனூர் கிராமத்திலிருந்து நாங்கள் 24 பட்டா வந்து வழங்கியிருக்காங்க, அருந்தீர சமுதாயத்திற்கு வழங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே அந்த இடத்த வந்து எங்களை வந்து வீடு கட்ட விடாமல் வந்து அங்கே அவர் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து அவர் வந்து கோவிந்தசாமி என்பவர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்குமாறு வந்து பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து டிஆர்ஓ ஐயா அவர்களுக்கும் வந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு வந்து இதுவரையிலும் எந்த வட நடவடிக்கையும் எடுக்கலை. எனவே ஐயா வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இதை சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உடனடியாக அங்கே வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு வந்து இடத்த வந்து மீட்டு கொடுக்குமாறு மிக பணிவுடன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது கொடுத்தாங்க 1990 வந்து 24 பேருக்கு பட்டா கொடுத்தாங்க. அதை இதுவரையிலும் 34 வருஷம் ஆகுது. அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுன்னு எங்களுக்கு வீடு கட்ட விடாமல் போகும்போது எங்களுக்கு வீடு கட்ட விடாமல் எதிர்த்து அவங்கள சண்டை போட்டுருக்குறாங்க, அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அது உங்களுக்கு பண்ணுறது? கோவிந்தசாமி என்பவர் வந்து எங்க பண்ணிட்டு இருக்காரு. என்ன கோரிக்கை வச்சு கொடுத்தீங்க? நாங்கள் இது 10 முறை கொடுத்துட்டோம். இது வந்து 11வது முறை நான் இப்போ கொடுத்து போறது. நாங்கள்